நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த பெண். பெயர் நித்து, 21 வயது ஆகிறது. கல்யாணமும் ஆகிவிட்டது. கணவர் பெயர் நிக்கில் பாண்டே. திருவள்ளூர் அடுத்த மேல் நல்லாத்தூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கடந்த 1 வருஷமாக ட்ரெயினிங் எடுத்து வந்துள்ளார். அந்த ட்ரெயினிங் முடிந்துவிடவும் நிறைவு விழாவை முன்னிட்டு சக நண்பர்கள் பார்ட்டி வைத்துள்ளனர். மணவாள நகர் பகுதியில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இந்த மெகா பார்ட்டி நடந்துள்ளது. அதில் நித்து கலந்து கொண்டார். மண்டை நிறைய போதை ஏறும் அளவுக்கு தண்ணியும் அடித்துள்ளார். பிறகு தன்னுடைய ஜீப்பை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார். போதையில் இருந்த நித்து தான் ஜீப்பை ஓட்டியுள்ளார். அவருடன் வேறு யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அந்த ஜீப் தாறுமாறாக சென்றது. முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு வேன் மீது டபார் என்று மோதியது. இது குறித்து போலீசாருக்கு தகவல் சொல்லப்படவும் டிஎஸ்பி துரைபாண்டியன் சம்பவ இடத்திற்கே வந்துவிட்டார். நித்துவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆனால் நித்து போதையில் எதை எதையோ உளறியுள்ளார். அவர் பேசுவது ஒன்றும் புரியாமல் போலீசார் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் நித்துவோ, என்னை ஸ்டேஷனுக்கு இப்பவே கூட்டிட்டு போங்க என்று தகராறு செய்ய ஆரம்பித்து விட்டார். இரவு நேரங்களில் அப்படி ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் போலீசார் தொடர்ந்து நித்துவிடம் பேச்சுவார்த்தையிலேயே ஈடுபட்டனர். அப்போதும் நித்து அடங்கவில்லை. பெண்ணுரிமை, பெண் சுதந்திரம் என்று பேச ஆரம்பித்து விட்டார். அது மட்டுமல்ல, தன் ஜீப்பை தானேதான் ஓட்டிச் செல்வேன் என்று அடம்பிடிக்க துவங்கினார். பிறகு, இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வரவே மாட்டேன், நான் இங்கே வந்ததே தப்பு என்று சத்தம் போட்டு சொல்லி கொண்டிருந்தார். இதற்கு பிறகு போலீசார் நித்துவின் செல்போனை வாங்கி அதில் அவரது நண்பர்களுக்கு தகவலை சொல்லி வரவழைத்தனர். நித்துவை அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கவும் சொல்லி அவர்களுடன் அனுப்பி வைத்துவிட்டு அந்த ஜீப்பை ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் இன்று காலை ஜீப்பை பெற்றுக்கொள்ள பெற்றோருடன் நித்து ஸ்டேஷனுக்கு வந்தார். போலீசார் நித்துவுக்கு அட்வைஸ்களை தந்தபடியே இருந்தனர். எனினும் நடுராத்திரியில் மணவாள நகர் பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு சூழ்ந்து கொண்டு விட்டது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.